ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கள் கார்டனில் இருக்கிற ஒவ்வொரு பப்பாளி செடியாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுலேருந்து நிறையா காய்கள் வரும். அப்போ நாங்கள் அதை சேல்ஸுக்கு கொண்டு போவோம். எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் பப்பாளி. இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நெட்டி சில மாதம்தான் ஆச்சு, அதுலேயே எவ்வளோ பெருசு வந்திருக்குதுன்னு பாருங்கள். பப்பாளி செடிக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது. யார் வீட்டில் வேணாலும் இது பயப்படாமல் வைக்கலாம். தண்ணி கொஞ்சமாக இருந்தாலும் கூட போதும், இதுக்கு அதுவே போதும். இங்கே பாருங்கள், நாங்கள் கீரை காட்டு வரப்புகளில் வாழைங்களுக்கு இடையில் கொஞ்சம் கொஞ்சம் நெட்டி வச்சு. இந்த பப்பாளி செடி நாங்களாகவே நெட்டினதில்லை, இயற்கை கொடுத்த கிஃப்ட்டு. இது ஏதோ காக்காவோ இல்லை ஏதோ பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்டு வந்து போட்டிருக்குது, அதில் முளைச்சது இது. முதல்ல இது நடுவால் இருந்துட்டு இடைஞ்சலாக தான் இருந்துச்சு, ஆனாலும் அதை அப்படியே விட்டுட்டோம். இது பாருங்கள், அழகாக காய் பிடிச்சிருக்குது. பப்பாளி செடியும் பாருங்கள், இது தானாகவே வந்தது தான். இது ஒரு தென்னை மரத்து பக்கத்தில் அதுலேயும் பாருங்கள் சில காயெல்லாம் இருக்குது. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு உருவாக்கின பப்பாளி செடி. இது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு. இதுக்கு நிறைய வயசாயிருச்சு, அதனால தான் இது காய் பிடிக்கிறது இல்லை. எல்லா செடியுமே இதோட ஃப்ரூட்ஸில் இருக்கிற விதையை வச்சு தான் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இந்த மரத்தில் இருக்கிற பப்பாளி பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரகத்தை வந்து ரெட் லேடின்னு சொல்லுவாங்க. பப்பாளி மரத்தில் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குதுன்னு. எல்லாமே காயாக தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழுத்து இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சின்ன மரமாக தான் இருக்குது, ஆனால் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மரம் நம்ம வீட்டில் இருந்தால் போதும், வாரத்துக்கு 3 டைம் பப்பாளி சாப்பிடலாம். இதில் பாருங்கள் நிறைய பூக்கள் இருக்குது, காயும் இருக்குது. இந்த பப்பாளி பழத்தை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாங்க. ரொம்ப நல்லது. பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் டாக்டருங்க இதுதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.